என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த காணொளி மூலமாக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். நாம இன்னைக்கு யார சந்திக்க போறோம்னா, விஞ்ஞான ஜோதிடர் உள்ளிக்கோட்டை திரு கார்த்திகேயன் அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். அவர் 40 வருடம் ஜோதிடத்துல அனுபவம் உள்ளவர். அவர் இப்போ அவருடைய அனுபவத்தை நம்மளோட இப்ப பகிர்ந்துக்க போறாரு. அவரை பத்தி ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன். ஜோதிடர் ஓகே, நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், அப்ப அவர் பதில் சொன்னாரு, ஐயா ஜோதிடம் ஓகே, அது என்ன ஐயா விஞ்ஞான ஜோதிடம் அப்படின்னு அவர்கிட்ட வினாவுன. அப்ப அவர் எனக்கு ஒரு குட்டி கதை மூலியமா எனக்கு விளக்குனாரு, இந்த ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம் தாமா, ஏன்னா இந்த உலகத்தை முத முதல்ல கோள வடிவமானது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னாக்க நம்மளோட இந்தியர்கள் தான். அது எப்படின்னா, பெருமாள் வராக அவதாரத்துல கோள வடிவத்தை பன்றி முகத்துல பாத்தீங்கன்னா கோள வடிவமா ஏந்தி இருப்பார். அது பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்மளோட கல்வெட்டுகள் எல்லாம் பார்க்கலாம், பல கோவில் சிற்பங்கள்லயும் பார்க்கலாம் இந்த உருவத்தை. சோ அப்ப இந்த கலிலியோ எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் தான் இந்த உலகமானது கோள வடிவமானது அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த சின்ன விளக்கத்தை அழகா எனக்கு எடுத்து சொன்னாரு. இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, ஜோதிட வகுப்புல முதல் வகுப்பு மேஷ லக்கணம், அவருடைய குணம் எப்படி இருக்கும், என்ன படிக்கலாம், என்ன என்ன தொழில் தேர்ந்தெடுத்தா அவர் வாழ்க்கையில் முன்னேறலாம், எந்த திசை யோகமான திசை, எந்த கிரகம் பகையான கிரகம் மேஷ ராசிக்கு, அவர்களுக்கு பொருத்தமான நிறம் என்ன, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு ஒரு அலசி ஆராய போகிறோம். இத பத்தி தான் நம்மளோட ஐயா நம்மள்ட பகிர்ந்துக்க போறாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நேரிலே அம்மா சொன்னாங்க, விஞ்ஞானம் நமது மதத்தோடு சேர்ந்து இருக்குது. மதமும் சொன்னதும் தான், எல்லா கோயிலும் நம்ம கோயில் தான். பொதுவாக இந்த மாதிரி கோயில்களில் இந்த சிற்பங்கள் அதிகம் இருக்கும். அதுபடி கோயில்கள் ஒன்று வித்தியாசம் இல்லை, கடவுள் ஒன்று தான், எங்கே போனாலும் ஒன்று தான். கோயில்களில் நுழையிறப்போ இப்போ பார்க்கலாம், இந்த வராக சொன்னதில் அந்த விஷயத்தை பார்க்கலாம். அதில் வராக அவதாரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு போகணும், கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்ச உடனே சில விஷயம் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. எப்படின்னா முதல்ல வந்து அர்த்த மண்டபம்னு சொல்றது, உள்ள நுழைஞ்சி சிவன் இருக்கிற இடத்துக்கு நுழைஞ்சி பார்த்தீங்கன்னா வலது பக்கம் நவகிரகம் இருக்கும். அந்த நவகிரகம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் குரு, சனி, புதன், வியாழன், வெள்ளி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு முகமும் ஒன்னொரு சைடில் இருக்கும், நடுவுள்ள சூரியன் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாட்டா நம்ம ஜனங்க அந்த குடும்பமா அவங்கெல்லாம் நவகிரகங்க, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மூஞ்ச பார்க்கும், ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு போக்கில் போவோம், உருப்பிடாதுவாங்க, அது தப்பு, அது தப்பு அப்படின்னு இருக்கணும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆர்பிட்ல சுத்துது அப்படின்னு அர்த்தம். ஒன்று வடக்குல தெற்கு போவோம், ஒன்று தெற்குல வடக்குக்கு போவோம், ஒன்று கிழக்குல மேற்கு போவோம், இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட ஆர்பிட்ல ஒவ்வொரு கிரகம் போறதால ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது பெரிய சயின்ஸ், இது எவ்வளவு பெரிய சயின்ஸ், அந்த சிலையோட இது பெரிய சயின்ஸ், இது இவ்வளவு இதுவுமே பெரிய சயின்ஸ். என்னன்னா இந்த சிலைகள்லாம் நடுவுல சூரியன் இருக்கும். இது என்ன பெரிய விஷயம், எல்லா கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றன. நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு 24 மணி நேரம் ஆகுது, ஒரு செகண்டுக்கு 16 மைல் பார்த்துங்க. அப்புறம் எல்லாமே இதுல மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபுல்லா அண்டை வெளியே 360 டிகிரி பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கிறப்போ 1 டிகிரி 30 டிகிரி ஒரு லக்கணத்தை பிரிச்சா மொத்தம் 12 லக்கணம் வரும். இதுல மேஷ லக்கணம்னு ஒன்று இருக்கு. இந்த மேஷ லக்கணம்னு ஏன் வச்சாங்க, ஏன் புலி லக்கணம் வைக்கக்கூடாதுன்னு கேட்கலாம் சில பேர், ஏன்னா கேள்விகள் கேட்க நிறைய பேர் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல பைனாகுலர்லையோ பிர்லா பிளானிட்டோரியம் ஒன்று இருக்குது வடக்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேஷ பிரதேசத்தில் ஆடு உருவத்தில் அந்த நட்சத்திர கூட்டம் அமைந்திருக்கும். ஒரு ஆடு உருவத்தில் அமைஞ்சிருக்கும். அப்போ இங்கே ஔவையார் தோசை சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் இல்லை, ஆடு உருவத்தை கரெக்டாக அமைஞ்சிருக்கு, அதனால் அது பேர் மேஷம்னு வச்சாங்க. சரி, ரிஷபம் எப்படி, அதுக்குள்ளே பெருசாக இருக்கும், ரெண்டு கொம்பு அருமையாக தெரியும். அதாவது தெரியறது தான் எப்படி, இந்த பிரபஞ்சத்தில் 12 லக்கணங்கள் பிரிச்சிருக்கோங்கிறப்ப மேஷ லக்கணத்தை மட்டும் முதல்ல ஏன் பிரித்தோம் அப்படின்னா,
மேஷம் தான் வந்து உடல் வலிமைக்கான ஒரு லக்னம். ஆடு வந்து எப்படி ஒரு ஆடு சின்ன பெடியை பிடிச்சி இன்னொரு செடியை பிடிச்சி இன்னொரு செடியை பிடிச்சி இன்னொரு செடியை பிடிச்சி ஒவ்வொரு செடியும் வளர்ச்சி திருடும். அதனால மனித முயற்சிகளுக்கும் உடல் வலிமைக்கும் மிக சிறந்தது மேஷ லக்னம். மேஷ லக்னத்தை பார்த்தா எல்லாருமே சம்வாட் லிட்டில் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ட்னு சொல்ல முடியாது, மசில்டா இருப்பாங்க, நல்ல பலம் பெருந்தனா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து யாருக்கும் பலத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது, இல்ல எழுத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது, இல்ல போட்டியில எடுத்து கொடுத்துடக்கூடாது. பாட்டு போட்டி எதுவா இருந்தாலும் நான் தான் வரணும், ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அப்புறம் நான் தான் வரணும்னு நினைப்பாங்க. இந்த மேஷ லக்னக்காரங்க இருக்காங்களே இவங்களுடைய திருமண வாழ்க்கை வேடிக்கை இருக்கும், ரொம்ப பிரமாதமா வாழ்க்கை அமையும், ரொம்ப டீப்பா அசிங்கமா வாழ்க்கை அமையும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மேஷ லக்னக்காரங்களுக்கு அமையும். சுக்கரன் கெட்டு போனா மேஷ லக்னக்காரங்க சுக்கரன் கெட்டு நல்லா இல்லாம அதே இடத்துல சுக்கரன் அழகா இருந்துச்சுக்கா, எப்படி கெட்டு போறது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், நேரில் பார்க்கணும், இல்ல தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுக்க கண்டுபிடிச்சிடலாம், எப்படி ரொம்ப அழகா வாழ்க்கை நல்லா அமையும். இவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல நல்லா பழகுங்க. அவங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, அவங்கள்ட்ட பாண்டு கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து மெயினா போடாதீங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் வந்து உங்களுக்கு பிடித்த கடவுள் இல்லை, உங்களுக்கு பிடித்த கடவுள் ஒன்று இருக்கும், பட் மேஷ லக்னத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு, தட்சிணாமூர்த்தின்னு சொல்றது குருவை. அந்த குரு வந்து ரொம்ப பேருக்கு சரியா அமையது இல்லைங்கிறதால சில பேர் என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு பக்கம் போயிடுவாங்க. விஷ்ணு பக்கம் போனீங்கன்னா எதை போனோம் அப்படின்னா படுத்திருக்க விஷ்ணுவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம நிக்கிற திருப்பதி மாதிரி நின்றுகிட்டு அனுகிரகம், அது வந்து அஸ்தகிரகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரஹஸ்தம் அபயஹஸ்தம் ரெண்டு இருக்கு, காலை நோக்கி காயம் காமிச்சா கீழே விழுது, காலில் விழு உனக்கு வரணும் பண்றதுன்னு அர்த்தம், அது அஸ்தம் வச்சு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி அந்த தெய்வங்களை குறிப்பிட்டா அதாவது நம்மளை கடாட்சிக்கும். ஆக்சுவலா பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும், பச்சை நல்ல புதன கிடையாது நல்லா பச்சையே ஒழிச்சிடும், இது ரொம்பவே வேண்டாம். நீங்க புண்டு பாக்கு போறப்பையும் சரி, நீங்க ஆபீஸுக்கு போறப்பையும் சரி, ஒயிட்ல போங்க, எல்லோ லைட் எல்லோவில் போங்க, லைட் ப்ளூவில் போங்க, அது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி மேசலக்கணக்காரங்களுக்கு தனியா நின்று பழக்கப்பட்டவங்க இல்லையா, அவங்க பாடு பாருங்க தனியா நிக்க தனியா மேயம் கூப்பிட போயிடுவேன், இது சும்மா சிங்கம் சிங்க சிங்கிளா வரும் நான் தனியா வருவேன் இப்படி உள்ள வசனங்கள்லாம் நம்பாதீங்க. இங்க எப்பவுமே ஆடுகள் எப்பவுமே கும்பல் கும்பலா தான் வரும், அப்படி போறப்போ நிறைய பச்சை புல்லு எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகும். அப்படி மேயறப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆடுகள் என்ன பண்ணும், மேயறப்ப கூட்டம் கூட்டமா மேயும், ஒரே ஒரு மரத்துல ஏறதுக்கு ட்ரை பண்றதுதான் பிடிக்கும். இது இந்த முட்டையில நீங்க சில நேரங்களில் ஒரு ஆத்த கிடக்கிறப்ப பார்க்கணும், சின்ன கிராமங்கள்ல பெருசா பாலம் கட்ட மாட்டாங்க, ஒரு ரெண்டு குறுக்கு 10 அடின்னு வச்சுங்களேன், வெள்ளம் அங்கே போ தாண்டி போனாது, அது ரெண்டு தென்னை மரத்தை பொருள் வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க கிராமத்து பக்கம் போனா இந்த தென்னை மரத்தை வழியே நடந்து போயிடுவாங்க. இதுல நம்ம நேரம் ஒரு ஒரு ஆடு அந்த பக்கம் ஏறிடும், இன்னொரு ஆடு இந்த பக்கம் ஏறிடும், ரெண்டும் ஒதுங்கி ஒருத்தர் ஒருத்தர் அழகாக வழிவிட்டு கிளீனா, மனுஷனே ஒருத்தர் ஒருத்தர் வழிவிட்டு போறது இல்லை. இவன் நிறைய அவன் பண்ணுவான், அவன் ஆஃப் பண்ணா இவன் ஆஃப் பண்ணுவான், இது மாதிரி பண்ணுவான். அது மாதிரி ஆடு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிகிட்டே இருந்து கடைசியாக விழுந்து பொத்துன்னு விழுந்து எதுக்கு இதை சொல்றேன்னா, உட்டு கொடுத்து மேஷ லக்னக்காரர்கள் போக வேண்டும், பலம் இருக்குங்கிறதால மோதி பார்க்காதீங்க. யாரும் ஒருத்தர் போ விட்டு கொடுத்தீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு அவையர் சொன்னார். வரணும் ஒருத்தர் ரெண்டு பேரும் படுத்தாதீங்க, ஒருத்தர் பொறுத்து போனீங்கன்னா சீக்கிரம் விஷயம் முடியும், சீக்கிரம் வேலை இப்ப பார்க்கலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல கூட இறங்கலாம், ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானம் போய் சுக்கரனுங்கிறதால ராணுவத்துக்கு சேரலாம், போலீஸ்ல சேரலாம், ராணுவத்தில் சேர்ந்து வெடிகுண்டுகளை கையாளலாம். சில பேர் வெடிகுண்டு கையப்பா டொமுன்னு தாளம் அடிக்கும், என்ன பண்ணா அந்த மாதிரி வெடிமருந்தெல்லாம் சேர்க்காட்டுனேன்ல. ஆனா உண்டு இந்த ராணுவத்துல வெடிமருந்து தயாரிக்கிற தொழில் இருப்பாங்க வழி அவங்க பத்த வைக்க கூடாது. ஆக்சுவலா மிலிட்டரியெல்லாம் குண்டு போடுறவங்க வந்து போடுறான் ஒருத்தனா இருப்பான், சுடுறான் ஒருத்தனா இருப்பான், அவன் வேலை வந்து உள்ள டியூப் உள்ள போடுறது, இன்னொருத்த வேலை குறிப்பாக்குறது, அது மாதிரி அது ஒரு வேலை. அடுத்தது இரும்பு, அந்த கருப்பு இரும்பு பெயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொதுமக்கள் வேண்டி விரும்பி வாங்கக்கூடிய பாஷ் ஐட்டங்கள், குழந்தைகளுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான மூணு கால் சைக்கிள்னு வச்சுங்களேன், அது மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இரும்பு சம்பந்தப்பட்டிருக்கணும், அழகு சம்பந்தப்பட்டிருக்கணும், கொஞ்சம் கூட சம்பந்தப்படாதது எது,
கொஞ்சம் கூட சம்மந்தப்படாம வாழ்க்கையிலையும் குழந்தைகளுக்கும் சம்மந்தப்படாது. இந்த பச்சை கலரை மட்டும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அது வந்து அவ்வளோவா அவ்வளோ கிளீனாக மேசையில் இருக்கிறக்காரங்களும் பலனளிக்கிறது இல்லைன்னு பல ஆண்டு ஆராய்ச்சியிலையும் ஏன் ஆராய்ச்சி என்ன வேண்டியிருக்கு, நிறைய இங்கிலீஷ்காரங்கள் புக்கு, மேல்நாட்டுக்காரங்க புக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டு புக்குகள், சான்ஸ்கிரிட் புக்கு எல்லாம் படிச்சிருக்கு. அது மாதிரி செய்யலாம், ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறப்போ பவுடர், வாசனை பொருள்கள், இரும்பு சாமான்கள், இரும்பின் விலை இன்னைக்கு போட்டிருப்போம், அதில் போய் பேப்பரை போய் பார்த்துங்க. ஷேர் டக்குன்னு இறங்கும் இல்லையா, சனிக்கிழமை வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்கவனா நீங்கள். உங்களுக்கு உங்களுக்கு உரியது நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இரும்புலேருந்து வாசனைலேருந்து பசை பசை இரும்புலேருந்து மூணு கால் தைகள்லேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ளேயே இன்னும் இன்னும் என்னென்ன நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம் நான் சொன்ன விஷயத்துக்குள்ளேயே. சார் நான் வந்து இது மைசூர் பேக் தயாரிக்கலாமான்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் அழுகும் பொருள் கிட்டே போகாதீங்க. மாம்பழம் போய் வியாபாரம் பண்ணலாம், வாழைப்பழம் வியாபாரம் பண்ணலாம், வயல்வெளியில தயாரிக்கலாம், ஒன்று பண்ணலாம். வயல் ஒன்று அனுப்புவது எனக்கு உங்கள் வயல் இருந்துச்சுன்னா எள்ளு பயிரிடுங்க, எள்ளு பயிரிடலாம். அது 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 மாத்திரம் உண்டு, அது அலவுடு ஃபார் மேஷன் வைக்கணும். ஏன்னா அது கிளீன், அது அது கிளீன் ஷீட், ஒன்றும் தண்ணியும் கேட்காது. புயலே கஜா புயலே அடித்தாலும் அது எள்ளு செடியை மட்டும் தூக்கவே முடியாது. வாழைமரத்தை போய் நட்டுக்கிட்டு இருக்காதிங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன இருக்கக்கூடிய கசடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேண்டி விரும்பி விருப்பமாக வாங்கக்கூடிய பாஷ் ஐட்டங்கள். ஏண்டி இது வந்து பெரிய எதுக்கு, வாஷிங் மிஷின் அம்மியில் நினைக்கக்கூடாதா? அம்மிங்கிறது கல், வாஷிங் மிஷின்ங்கிறது பாஷு, இது ரெண்டுத்தில் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க. இப்போ வதக்கி வந்து ஃபேஷன் பண்ணி ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பெண்களுக்கு வேலையாகும். அம்மியை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, அம்மியில் வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். இன்றைக்கி அம்மியில் அரைச்ச மீன் தான் சாப்பிட்றாங்க எல்லாரும், அது ஒன்றும் தப்பு இல்லை. கஷ்டம் வேறு ஒன்றும், பெண்கள் கூடியதும் கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை. இது அதுக்கப்புறம் மேஷலக்காரன் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, பெண்கள் மேலே மேஷலக்காரனுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால டக்குன்னு பார்த்தோன்னே வெள்ளவுரை விழுந்துருவாங்க. அவங்க வந்து டக்குன்னு கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த சுண்டு விரல் கீழே உள்ள விரலை பாருங்கள், சுண்டு விரலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விரல் டக்கு இம்மீடியட்லி லோயர் அண்டர் த லிட்டில் ஃபிங்கர் ஜஸ்ட் ஒரு படுக்கை ஹரிசாண்டல் லைன் தென்படும், அந்த லைன் நேராக போய் வளைஞ்சா கொஞ்சம் எட்டு நில்லுங்க, காதலை துறக்க ரெடி ஆகிடுங்க. காதல் அந்த அந்த இது காதல் லைன் இருக்குல்ல, கல்யாண லைனு, அது மேலே போச்சுன்னா பேசாமல் கல்யாண படுத்து ஜெமினி நேசன் மாதிரி பண்ணிக்கிட்டே போயிடுங்க. காதலிலே தோல்வி விட்டாங்க, கண்ணை ஒருவனும் போயிட்டு இருங்க, காலை ஒருவனும் போயிட்டே இருங்க. ஏன்னா இது புரோடு, நல்லா கவனிங்க. நான் இப்போ லவ் பண்ணி யாரையும் பிரிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. சுண்டிவரலுக்கு கீழே, சுண்டிவரலுக்கு கீழே ஒரு மேடு தெரியும், அந்த மேடுக்கு சைடில் அப்படியே உங்கள் சைடில் கை சைடில் ஒரு கோடு, படுக்கை கோடு கிளீனாக இருக்கும், நேராக இருக்கும், உடையாது உடையாது பிரியாது, ஃபோர்க் எண்டிங்காக இருக்காது. இந்த மாதிரி ஒரு கை இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கை. சரி இந்த மாதிரி போனால் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வேறு என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் பண்ணணும். இதுக்குள்ள பரிகாரங்கள் நிறைய இருக்குது, நேரில் வந்தால் சொல்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் அந்த பெருமாளை வந்து கூப்பிட்டு டெய்லி பெருமாளை கூப்பிட்டு எனக்கு நல்ல மனைவி அமையணும், மனைவி அதெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லுங்கள். கைரேகை தப்பாது, இருந்தாலும் ப்ரேயருக்கு வலிமை உண்டு இல்லையா? இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்கிறாங்க ப்ரேயருக்கு வலிமை உண்டுங்கிறாங்க, நம்ம மதம் மட்டும் என்ன, இந்து மதம் மட்டும் என்ன சொல்லுது, அதுவும் ப்ரேயருக்கு வலிமை உண்டுன்னு சொல்லுது. முஸ்லீம்களும் மதம் வலிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல மனைவியாக எனக்கு அமையணும், எனக்கு அமையணும்னு கடவுள் லஞ்சம் கொடுக்காதீங்க. உனக்கு 1000 பவுன் தரேன், 2000 பவுன் தரேன், 3000 பவுன் தரேன், 108 தேங்காய் உடைக்கலாம் வேண்டிக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க கடவுளுக்கு, அது பிடிக்காது. உண்மையிலே தப்பு அது. நீங்களாக ஒரு 7 பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுங்க, ஒரு 7 கலைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க. கடவுளுக்கு போய் நீங்கள் கொடுத்தா ஆக போகுது. அந்த உண்டியலெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ விஜய் மல்லைய மாதிரி ஆட்கள் ஃபாரினில் போய் ஜாலியாக இருக்கான், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படி என்கரேஜ் பண்ணாங்க. கடவுளே துணை, எம்பெருமான் துணை, என்றும் அவனே துணை இருக்கட்டும். நம் கடம்பனை பெற்றவர்கள் பங்கினன் தென் கடம்பை திருக்கிற கோயிலான் தன் கடன் அடியணையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன்றி, வணக்கம். இப்பொழுது விடாமுயற்சிக்கு போனாரு. அது மட்டும் இல்லாம மேசலக்கணக்காரர்கள் எந்த படிப்பை எடுத்து படிச்சா அவர் வாழ்க்கையில் உயர்வாரு, மற்றும் அவர் எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், எந்த ராசியில உள்ள பெண்ணை திருமணம் செஞ்சா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி கேட்கலாம் வாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரங்கள்லாம் நிறைய லவ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த லவ் பண்ணுற விஷயங்களில்
அஞ்சாம் நூற்றாண்டு, ஆறாம் நூற்றாண்டு, ரெண்டாம் நூற்றாண்டு இதுல என்னென்ன ப்ரொஃபஷன்லாம் எழுதுனா போவான், இந்த படிப்பெல்லாம் இதுக்கெல்லாம் சொல்லதில்லை. வாள் சுரட்டுருவான், வேல் சுரட்டுருவான், வயலுக்கு விடுவான், இராணுவத்துக்கு போவான், இப்படி தான் எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா இல்லை என்றால் மந்திரிக்கு கணக்கு எழுதுவான், மந்திரிக்கு சாமரம் பேசுவான், சாமரிக்கு வெத்தலை பாக்கு முடிச்சு கொடுப்பான் ராஜாவுக்கு, அப்படிலாம் இருக்கு. இது இது இந்த நாங்கள் தான் என்ன பண்ணணும், ஜோசியக்காரங்க ஓஹோ இப்படியான்னு சொல்லிட்டு ரைட்டு பெரிய இடத்துல வேலை செய்வான், பெரிய இடத்துக்கு நம்ம நெருக்கமாக இருப்பான், ராஜாவுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் மகிழ்ச்சி படுத்துவான், அப்படிலாம் இருக்கும். ஸோ அவங்க படிப்பெல்லாம் எப்படி தான் இருக்கும், ரெக்ரியேஷன் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். இப்போ எங்கெங்கே போகிறீங்க, அந்த கோல்டன் பீச் அது இது எங்கே கிளப்பு எல்லாம் எங்கே ஒன்றும் புரியல. அது நிறைய விளையாட்டு விஷயங்கள்லாம் பெரிய பெரிய இரும்பு ஜாயிண்ட் வெயில்லாம் இருக்குல்ல, அது அதை பார்த்துக்கிற தொழில் அதெல்லாம் இப்போ பொழுதுபோக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேருந்து பொத்து குழந்தைங்க வந்து இறந்து போச்சுன்னா அதை பார்த்துக்கிறது, ரவுண்டாக ஒரு ஆட்டனம் பார்த்துக்கிறது. படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் இது இது சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள். ஏன் பெட்ரோல் எடுக்கிறது கூட அவன் செய்யலாம் போனாடி நான் விட்டுக்கிட்டேன். அதை பெட்ரோல் கூட எடுக்கலாம், சுரங்கத்தை நோண்டுறாங்கல்ல, அரேபியா குவைத்தெல்லாம் போகிறாங்கல்ல, அது உள்ள பெட்ரோல் எடுக்கிறது எல்லாம் கீழே தான் போறாங்க. அது மைண்ட்ஸ்ல தெர் இஸ் ஓபன் மைண்ட்ஸ் அண்ட் தெர் ஆர் ஓபன் மைண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஓபன் மைண்ட்ஸ் அண்ட் ஈவன் வைல்டு மைண்ட்ஸ் நேரம் இறங்கலாம். 2500 டீப்ல டீப் மைண்ட்ஸ் அந்த அந்த மாதிரி மைண்ட்ஸ் எல்லாம் போனா உள்ளுக்கு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சுரங்க தொழிலாக சொல்லுவாங்க, இடிஞ்சு வந்து சாக வேண்டியதான் ஆயுள் கொடுத்து. படிப்பு என்பது இந்த ரீதியை தான் அவங்க அனுப்புவாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ தமிழ் லிட்ரேச்சரோ இலக்கியமோ மற்ற எதுவும் படிச்சியெல்லாம் படிக்கவே மாட்டாங்க அவங்க. இது மாதிரி பொதுமக்களை பயன்படுத்த மக்களை மகிழ்விக்கக்கூடிய பொழுதுபோக்கக்கூடிய இரும்பு கசாயம் அது இது இரும்பு கசப்பு விஷயங்கள் அந்த அழுக்க உடம்பெல்லாம் யூனிஃபார்மோட போட்டு போகிறாங்க. டிவிஎஸ் இது மாதிரி விஷயங்கள் சிம்சன் இந்த மாதிரி கம்பெனிகளை ஒர்க் பண்ணுவாங்க படிப்பெல்லாம். பெண் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வட கிழக்கில் அமையும். அப்போ அது எங்கே இருந்து சார், நான் பிறந்த கன்னியாகுமரி இருக்கிறது மெட்ராஸு அப்படிமா, அதெல்லாம் அதில் நீ இங்கே வைக்க இங்கே இருக்க மாம்பழத்தில் இருக்கேன், மாம்பழத்துலேருந்து நேராக வடகிழக்கெல்லாம் பார்க்கலாம். ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரத்தில் பார்க்கக்கூடிய பெண் அமையும், ஏழு மணி நேரத்தில் நான் பார்க்கக்கூடிய பெண் அமையும். அதாவது மாமியார் வீடு தூரம் இருந்தால் போய் மாமியார் வீடு கூட கோவம் கஷ்டப்படுவான் இல்லையா, அது அவன் ஜாதகத்தை பொறுத்தது நேராக பார்த்தான்னு சொல்ல முடியும். ஆனால் இவன் இங்கு இருக்க அவள் அங்கிருக்க இரண்டு பேரும் கடல் கடந்து போவார்கள், இவன் இங்கேருந்து கையாட்டுவான் அவன் அங்கேருந்து கையாட்டுவான்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே நாட்டாக இருக்கும். போனாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நாட்டுக்கு ஒரே ஊர் தான் போனாங்க. அவங்க பொண்ணும் படித்த பொண்ணாக இருப்பான் நிச்சயமா, அதான் ஒரு வேடிக்கையில் பொண்ணும் நல்லா படித்த பொண்ணாக இருப்பா. இவனை விட ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு அவள் பெரு பெருசாக இருக்கான்னா செவ்வாய் வந்து உடல் பலத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே இருந்துக்கிட்டு நம்ம அடுக்கு வந்து இந்த 100-க்கு 50 மாதிரி வாங்குவான். இவன் படிச்சுக்கிட்டே இருந்து 180 மாதிரி வாங்கி பெருசாக ஆகி அவன் அந்த டிகிரி வாங்குவான், சின்ன டிகிரி வாங்குவான். டிகிரியே ஒரே டிகிரியே வந்தான் வாங்குறானோ மார்க் அதிகம் இருக்கும், இவனுக்கு குறைச்சி இருக்கும், இந்த இந்த பொண்ணுக்கு அதிகம் இருக்கும், இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பொதுவாக மேசநகலக்காரங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றியமாக இருக்கும். அதனால கொஞ்சம் மீனாட்சி ராஜ்யம்தான் புரியுதா, மீனாட்சி ராஜ்யம்தான் வீட்டில் பொம்பளை கை ஓங்கும், ஆம்பளை கைகளையும் தாழும். இவன் பலத்தால் அடிக்க ஆரம்பித்தான்னா நான் இங்கேயே சொல்லியிருக்கேன், ஒன்று இவங்க ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, இல்லை விளையா இதில் இருப்பாங்க, பணம் கொடுக்கலாங்கல இருப்பாங்க, இல்லை கோர்ட்டில் இருப்பாங்க, இந்த மூணுக்குள்ளே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட பிளானெட்ஸ், ஒன்று செவ்வாய் இன்னொன்று சுக்கரன், இந்த ரெண்டுக்குள்ளே இருக்குன்னா செவ்வாய் செவ்வாய் சனியாக தான் ஒத்து போகிறாங்க. இது சுக்கரன் நளினமான பிளானெட்டு, மென்மையான பிளானெட் சாஃப்ட்டு, அதுவோ இரும்பு. அதனால் பார்த்து ரெண்டு பேரும் ஒழுங்காக நடந்துக்கணும். இப்பொழுது நம்மளோட ஐயா வந்து அவருடைய ஜோதிட அனுபவத்தை நமக்கு பாடமா வகுப்பா எடுத்தாரு. இன்னைக்கு மேஷ லக்னத்தை பத்தி நாம பார்த்தோம். ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல், அதுல ஒரு துளிய மட்டும்தான் இப்பொழுது சொல்லியிருக்கோம். மேலும் ஜோதிடர் ஐயா அவர்களை நேரில் சந்திக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதை தொடர்பு கொள்ளவும். மேலும் எங்களுடைய அடுத்த வாரம் எங்களோடது என்ன அப்படின்னா ரிஷப லக்னத்தை பார்த்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்க,
கீழே ஏதேனும் கொஸ்டின் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு பதில் ஒரு வீடியோ மூலமா நாங்க பதில் அளிப்போம். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.